ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்குது அப்படின்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுற வகையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றத துல்லியமாக கணிச்சு சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்றது எங்களுக்காக துல்லியமாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் இந்த வாரம் 26/11/2023 தொடங்கி 2/12/2023 வரைக்கும் எப்படி இருக்க போகுது, அதற்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பு தினங்கள் என்ன, அதை பற்றியும் சொல்லுங்க. இந்த வாரத்தில் இன்றைய நாள் அதாவது 26/11/2023 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளில் திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மிக மிக சிறப்பான நாளாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும், இந்த திருக்கார்த்திகை தீபம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில பாபங்களுக்கு இந்த தீபம் அப்படிங்கிறது, திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமைகளை சேர்க்க கூடிய, உங்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய வல்லமையான நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே மாதிரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி இருந்துட்டு இருக்குது, ஸ்ரீ பஞ்சராத்திர தீபமும் இருந்துட்டு இருக்குது. 29ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்தம், 30ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது 1/12/1 சுப முகூர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் சிறப்பான விஷயங்களாகவே எடுத்துக்கலாம். ஓகே சார், இந்த வாரத்தோட சிறப்பான தினங்கள் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த வாரத்தில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துல வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய, ஒரு சில இடங்களில் வந்து ஏமாற்றம் இருந்தால் கூட மறு சில இடங்களில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் தெய்வம் சில விஷயங்களை காட்டுமே தவிர உணவை ஊட்டாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேச ராசியை சேர்ந்தவங்க திருமுருகர் வழிபாடு வச்சுக்கிட்டா திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான விஷயங்களை பார்க்க முடியும். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி. மேஷ ராசிக்கு திருப்பங்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க சார். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, அந்த கேது பகவான் ஞான காரகராக இருக்கிறதுனால தெய்வம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். இருந்தாலும் பஞ்சமஸ்தானமா இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில அலைபேசி வகையில ஆதாயமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம், கைபேசி வகையால கௌரவமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத, அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சூழல்களும் இந்த மாதிரியான இந்த அலைபேசியில் கைபேசியில் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கைபேசியை கவனமாக பயன்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தூங்காத உடலுக்கு நீங்காத நோய் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பண வரவுகளை அதிகமாக்கிக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு திருமணமான தம்பதிகளுக்கு புத்தி கூர்மையான புத்தர பேரு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். கடந்த காலங்களில் அதாவது புத்தர பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எவ்வளவோ மருத்துவம் பார்த்து எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவோ பிரார்த்தனை செய்தும் கிடைக்காத நிறைவேறாத அந்த ஆசை தீர்க்கமாக திவ்யமாக இந்த வாரம் நிறைவேறக்கூடிய ஆன்மீக அற்புதங்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கழுதைக்கு கலர் பூசினாலும் குதிரை ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கை வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. அடுத்த ராசியான கடகராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவன ஸ்தானத்தில் வார ஆரம்பத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்ருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் நல்லவங்களாக இருந்து நேரம் காலம் பார்க்காம நேர்த்தியாக செயல்பட்டு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணி உயர்வு கிடைக்காம உங்களுடைய மனசில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நஷ்டம் இல்லாத பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தில் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்களும் அரங்கேறும். அருமைகளும் பெருமை
வேலைகளும் நிறைந்த இந்த வாரத்தில் குயில் குரலும் மயில் அழகும் மனச்சோர்வை நீக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க பெரிய நாஜிகை அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாரமாக அமைச்சுக்கலாம். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்எல். அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய, குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய, அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அன்பு என்பதே பிரதானம், அது அனைவருக்கும் வெகுமானம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பால சுப்பிரமணியர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. சிம்ம ராசிக்கு சிறப்பான வாரம்னு சொல்லியிருக்கீங்க சார், அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு களை கட்டக்கூடிய வாரமாக, உங்களுடைய மனசுக்கு தகுந்த மன அமைதி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். எதுக்குமே ஆக மாட்டேங்க, ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். முன்னேற்றம் மிகுதியாகக்கூடிய இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா கடன் தொல்லைகள் விலகும். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ். கன்னிராசிக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரம்னு சொல்லியிருக்கீங்க சார், அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்தில் திடம் அப்படிங்கிற உறுதி ஆர்ப்பணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏனோ தானோ வென்று செயல்படாமல், யதார்த்தமாக செயல்படாமல், அந்த யதார்த்தத்தோடு பதார்த்தமாக செயல்பட்டு பக்குவமான பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. வக்கீல் சம்பந்தப்பட்ட வழக்கு தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு இணக்கமான வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வணக்கங்களும் வரவுகளும் இணக்கங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் பொதுவாகவே ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நெல்லையப்பர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா தொல்லைகள் விலகக்கூடிய சூழலை சந்திக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஒய். பண வருவை ஈர்க்கக்கூடிய வாரம்னு சொல்லியிருக்கீங்க சார் துலாம் ராசிக்கு, அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீட்டு கடன் தொல்லை தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. வீடே இல்லாதவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். ஏற்கனவே வீடு அல்லது நிலம் வாங்கி அதன் மூலம் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அறவே ஒழியக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் உதவிகள் கிடைக்கும், அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கும். பொதுவாகவே உத்தியோகம் அப்படிங்கிறது தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும், தனியார் வங்கி ஊழியர் சம்பந்தப்பட்ட அல்லது தனியார் வங்கி நிர்வாக சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அல்லது பதவி உயர்வுகள் அல்லது பொது வாழ்க்கையில் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய இந்த வாரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் சொந்த முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா முன்னேற்றமான காலங்களை சந்திக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எல். அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தன வரவுகள் இருக்கக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைது. உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு அகலக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தன பண ஆசைகளை தாத்பரியத்தோடு கையாள்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே.
அடுத்த ராசி மகர ராசி. சார், மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்பிக்கைகள் அதிகமாக கூடிய வாரமாக, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக, நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. பொதுவாகவே காகிதம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி விற்பனையில் இருந்தாலும் சரி, அல்லது கப்பல் சம்பந்தப்பட்ட உற்பத்தி விற்பனையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். காசு பணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வெகுமானமே இல்லாத வருமானம் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சபரிமலை சாஸ்தாவை வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சூழலை சந்திக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கர பகவான் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மறு மனத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்லதொரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நல்லவங்க கெட்டு போனால் நாட்டுக்கு கேடு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா நன்மையான காரியங்களில் மென்மையான மேன்மைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மீன ராசியை பொறுத்தளவுக்கு குடும்ப மேன்மைகள் பெருகக்கூடிய, குதூகலம் அதிகமாகக்கூடிய, கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உதயமாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் நல்லதுக்கும் காலம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கும்பேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. ஓகே சார், இந்த வாரம் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றது எங்களுக்காக துல்லியமாக சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றது துல்லியமாக நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நன்றி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் Dr.K.Ram அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.